இன்னைக்கு எபிசோட்ல யாரோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சோ அபிஷேக் ராஜா அண்ட் நாதியா சாங்னா. சோ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, சோ நம்ம பிரியங்கா டீம்ல மூணு டீமாவும் ராஜ் டீம்ல மூணு டீமாவும் பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, சோ அபிஷேக் அண்ட் நாடியா வந்து டான்ஸ் ஆனது வந்து சரியான ஒரு சாங் சூப்பரா. சோ அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த செட்டப்பும் சரி, அந்த சாங் செலெக்ஷனும் சரி சூப்பருங்க, செமையா இருந்தது. ஸோ அதில் எப்படின்னா, அந்த சாங் வந்து ஒரு ஸ்லோ ட்ராக்ல லவ் மியூசிக்கோட ஒரு ட்ராக்கு, செம்மையாக இருக்கும் அந்த ட்ராக் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து, ஸோ நம்ம கலர் பவுடர் அந்த மாதிரி ஒயிட் பவுடர் போட்டு, ஸோ அந்த ஒயிட் பவுடரை தூவுற மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது அந்த டான்ஸில். அப்படியே அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போகிறது, ஸோ அந்த கலர்ஃபுல்லாக வெளியே வர்றதுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ ஐடியா கான்செப்ட் வைட்லாம் சூப்பராக இருந்தது. டான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல. ஸோ பல வாட்டி நம்ம அபிஷேக் ராஜாவை சொல்லியிருக்காங்க, நீங்கள் எக்ஸ்பிரஷன் குறைங்கன்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்லாம் குறைஞ்சி நல்லா ஆடிட்டு இருந்தார். பட் ஒரு சில விஷயத்த நோட் பண்ண முடிஞ்சுது அதுலயே. என்ன ஆச்சுன்னா, நம்ம அபிஷேக் ராஜா வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கறதும் சரி, ஸோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா நதியா சங்க் ஒரு சில இடத்துல தயங்கின மாதிரி, ஒரு ஸ்டெப்ஸ் மறந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் ஆச்சு. ஸோ அது கரெக்டா இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஸ்லோவா சூப்பரா ஆடி முடிச்ச பிறகு கமெண்ட்ஸ் கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம் சூப்பரா இருந்தது. ஸோ லவ்வுக்கு ஒரு மூணு படி மேல போயிட்டீங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ அபிஷேக் ராஜா நீங்க வேற லெவல், கரெக்டா இந்த வாட்டி தான். ஸோ அதே வாய்ஸை வந்து மேட்ச் பண்ணிட்டீங்க, ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. நாதியா நீங்க என்ன ஆச்சுன்னா, நீங்க ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. ஸோ அபிஷேக் வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டு அந்த ஸ்டெப்போட ஈடுபாடோட டான்ஸ் ஆடும்போது ஒரு சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு சில இடத்துல வந்து அப்படியே அது ஃபுல்லா விடாம கையை பாதிலேயே மடுக்கிற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல அப்படி நடந்தது, அதை பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், பெட்டர் லக் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சதீஷ் மாஸ்டர் சொல்லும்போது சூப்பரா தான் பண்ணீங்க, பட் இந்த கான்செப்ட் ஐடியாலாம் சூப்பரு, பட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃப்ளோவு இந்த பவுடர் போட்டது இதெல்லாம் சூப்பரா இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா, நீங்க ஒரு சில இடத்துல, ஸோ அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு முன்னாடி கடைசி நாலு கவுண்ட் விட்டுடுறீங்க. ஸோ அவர் டான்ஸ் கொரியோகிராஃபர்ல நாலு கவுண்ட்னா, ஸோ 1 2 3 4ன்ற மாதிரி. ஸோ கடைசியில நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வரதுக்கு முன்னாடியே ஒரு நாலு கவுண்ட் வருதுன்னா அதை மறந்துடுறீங்க, ஃபுல்ஃபில் பண்ண மாட்டீங்க, அதை பண்ணாமே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறீங்க. பட் இந்த முயற்சிக்கெல்லாம் சூப்பரு, ஸோ பெட்டர் லக், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சொல்றீங்கன்றதை பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து என்ன நடக்குதுன்றதை நான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.